ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்டமிபா ஹிஸ்டாலிட்டிக்கா பார்க்க போகிறோம். இது பைலம் புரோட்டோசோவாவை சேர்ந்தது. புரோட்டோசோவா ஆர்கனிசம் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். இது வந்து ஒரே ஒரு செல்லால் உருவாயிருக்கும். இது வந்து பழங்காலத்திலேயே உருவான ஆர்கனிசம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பைலம் புரோட்டோசோவா ஆஸ் ரைசோபோடா. இது வந்து சூடோபோடியாவால் மூவ் ஆகிறனால இது கிளாஸ் ரைசோபோடா. சூடோபோடியாங்கிறது ஃபால்ஸ் ஃபீட், போலியான கால் மாதிரி அமைப்பால் மூவ் ஆகிறது தான். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஜிம்னனிபா. என்டமிபா வந்து ஒரே ஒரு செல்லால் ஆன உயிரினம். கூடவே இது வந்து ஏசெல்லாராக இருக்கும். இந்த செல்லை நம்மளால் பிரிக்கவே முடியாது, ஒரே செல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏசெல்லார் அனிமல். இது வந்து பைலம் புரோட்டோசோவாவை சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு இது வந்து சூடோபோடியாவால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அதனால் இது வந்து கிளாஸ் ரைசோபோடா. இது வந்து நம்மளோட லார்ஜ் இன்டஸ்டைனில் உயிர் வாழும். பாடிக்குள்ளே உயிர் வாழுதில்ல, அதனால் எண்டோ. பாரசைட்னா ஒட்டுண்ணி, நம்ம பாடிக்குள்ளே வாழ்கிற ஒட்டுண்ணி எண்டோ பாரசைட். இது வந்து அமீபயாசஸ் ஆர் அமீபிக் டிசன்ட்ரியை உருவாக்கும். டிசன்ட்ரினா லூஸ் மோஷன். என்டமிபா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் காஸ்மோபொலிட்டன். நல்லா வளர்ந்த என்டமிபாவை நம்ம ட்ரோபோசோயாட்டுன்னு சொல்லுவோம். இது பார்க்கறதுக்கு அமீபா மாதிரியே இருக்கும். நம்ம பாடியை சுற்றி எப்படி ஸ்கின் ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி என்டமிப பாடியை சுற்றி பிளாஸ்மா லிம்மா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். பிளாஸ்மா லிம்மாக்குள்ள சைட்டோபிளாசம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சைட்டோபிளாசத்தில் ரெண்டு இருக்குது, அவுட்டர் எக்டோபிளாசம், வெளியிலனு எக்டோ, உள்ளனா எண்டோ, இன்னர் எண்டோபிளாசம். எண்டோபிளாசத்தில் தான் நியூக்ளியஸும் ஃபுட் வாக்கியூலும் இருக்கும். நியூக்ளியஸில் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் நியூக்ளியஸ்குள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபுட் வாக்கியூலில் அது சாப்பிட்ட ஆர்பிசி டபிள்யூபிசி எபித்திலியல் செல்ஸ் எல்லாம் இருக்கும். எபித்திலியல்னால் அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கிற செல்லு தான் எபித்திலியல் செல். இதுக்கிட்ட கான்டாக்டில் வாக்கியூல் வந்து கிடையாது. என்டமிபா ஹிஸ்டாலிட்டிகாவோட நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். சென்டரில் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் பாடி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதை எண்டோசோம் இல்லாட்டி கேரியோசோம்னு சொல்லுவோம். அதை சுற்றி குரோமாட்டின் பாடிஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். என்டமிபா கிட்ட ஒரே ஒரு சூடோபோடியம் தான் இருக்கும். அதனால் இதை மோனோபோடியம்னு சொல்லுவோம். இது வந்து அதோட பாடியில் உள்ள மேல் முனையில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நியூட்ரிஷன் வந்து ஹோலோசோயிக், ஃபுல்லாக அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஜோயிக்னா அனிமல்ஸை குறிக்குது, ஹோலோனா ஓலா, முழுசாக அனிமலை டிபெண்ட் பண்ணியிருக்கும் நியூட்ரிஷனுக்கு. இது பாக்டீரியா ஆர்பிசி டபிள்யூபிசி இன்டஸ்டினல் செல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் உயிர் வாழும். லைஃப் சைக்கிள், என்டமிபா வந்து ஒரு புரோட்டோசோவன் பாரசைட். பாரசைட்னா ஒட்டுண்ணி. இது மனிதரோட ஸ்டைனில் உயிர் வாழும். இது எண்டோ பாரசைட், உள்ளே வாழ்கிறனால எண்டோ பாரசைட். இதுதான் அமீபயாசிஸ் வந்து காஸ் பண்ணுது. இது வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு ஹோஸ்ட் போதும், ஹியூமன் மட்டும் போதும். அதனால் இதை மோனோஜெனிக் பாரசைட்னு சொல்லுவோம். இது நம்ம பாடிக்குள்ள எப்படி உள்ளே வருதுன்னா, கெட்டு போன கொதிக்க வைக்காத சாப்பாடை சாப்பிடும்போது இது நம்ம பாடிக்குள்ளே வரும். அதே மாதிரி ஹேண்டை வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டாலும் இந்த ஆர்கனிசம் வந்து நம்ம பாடிக்குள்ளே வரும். எந்தெந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும், எப்படிலாம் உருமாறும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைனரி ஃபிஷன். நல்லா வளர்ந்த என்டமிபாவை நம்ம ட்ரோபோசோயாட்டுன்னு சொல்லுவோம். இந்த ட்ரோபோசோயாண்ட் வந்து ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பைனரி ஃபிஷன். அப்போ பைனா ரெண்டு, ஃபிஷன்னா பிரியறது. ஒரு ஆர்கனிசம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு ஆர்கனிசத்தை உருவாக்கிச்சுன்னா அதுதான் பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன் ப்ராசஸ் அப்போ ரெண்டு டாட்டரை உருவாக்குது பை மைட்டாசஸ். மைட்டாசஸ் அப்போ இப்போ பேரண்டில் ரெண்டு என் குரோமோசோம் இருக்குன்னா டாக்டர்டையும் 2N குரோமோசோம் அண்ட் 2N குரோமோசோம் இருக்கிறது தான் மைட்டாசஸ். நெக்ஸ்ட்டு இது பிரிஞ்ச உடனே சைட்டோபிளாசமும் ரெண்டாக பிரியும். ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் பிரியும், நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம் பிரியும். லாஸ்ட்டில் ரெண்டு டாக்டரை வந்து ஃபார்ம் பண்ணும். நிறைய டாக்டர் வந்து சாப்பிட்டு மறுபடியும் ட்ரோபோசோயாட்டாக மாறும்.
மீதி கொஞ்சம் இருக்குள்ள அது வந்து என்சிஸ்ட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். சிஸ்ட்னா ஒரு வால் மாதிரி அமைப்பு, அந்த வால் மாதிரி அமைப்பு ஃபார்ம் பண்ணி டிவைட் ஆகும். என்டமிவா வந்து ஃபஸ்ட்டு சூடோபோடியத்தை இழக்கும், ஃபால்ஸ் ஃபிட் மாதிரி அமைப்பு இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்ல, அது வந்து மறைஞ்சிரும், அது ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு மாறிடும். இப்படி ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு மாறினதை சுற்றி ஒரு தின் மெல்லிய கனமான ஃப்ளெக்சிபிள்னா வளையக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு வால் மாதிரி அமைப்பு வந்து உருவாக்கும். அதை நம்ம சிஸ்ட் வால்னு சொல்லுவோம். சிஸ்ட் வாலை சிஸ்டின்னு சொல்லலாம். சிஸ்டவால் வந்து உருவாக்குறது தான் நம்ம என் சிஸ்டமெட்டுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சிஸ்டில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும், கூட கொஞ்சம் ராட் மாதிரி இருக்கிற குரோமேட்டின் பாடிஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டு கிளைக்கோஜன் கிரானியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். கிளைக்கோஜன்னாலே குளுக்கோஸ் தான், குளுக்கோஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். சிஸ்டவாலோட வயசு கூட கூட கிளைக்கோஜன் கிரானியூல்ஸும் குரோமேட்டின் பாடிஸும் மறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு சிஸ்டில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும்ல, அதனால் இதை யூனி நியூக்ளியேட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அந்த ஒரு நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக பிரியும் மைட்டாடிஸ் ப்ராசஸால். இப்போ ரெண்டு நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த ரெண்டு நியூக்ளியஸும் பை நியூக்ளியேட்டுன்னு சொல்லுவோம். ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கிறனால பை நியூக்ளியேட் சிஸ்டின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு நியூக்ளியஸும் மறுபடியும் ரெண்டாக பிரியும், டோட்டலாக நாலு நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நாலு நியூக்ளியஸ் இருக்குல்ல, அதனால் இதை டெட்ரா நியூக்ளியேட் சிஸ்டின்னு சொல்லுவோம். இப்போ அந்த டெட்ரா நியூக்ளியேட் சிஸ்ட் வந்து இன்னொரு மேனோட பாடியில் இருக்கிற இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு என்சிஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும். டெட்ரா நியூக்ளியேட் சிஸ்ட்டு தான் ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு போகுது. த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், கெட்டுப்போன உணவில் இருந்தும் தண்ணியில் இருந்தும் எக்ஸிஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். இந்த டெட்ரா நியூக்ளியேட் சிஸ்டம் வந்து இன்னொரு மனிதரோட உடம்புக்குள்ள கெட்டுப்போன தண்ணியில் இருந்தும் உணவில் இருந்தும் போகுது. போன உடனே அதை சுற்றி இருக்கிற வால் மாதிரி அமைப்பு வந்து உடஞ்சிருது. உடஞ்ச உடனே நாலு நியூக்ளியஸ் இருக்கிற அமீபா வந்து வெளியேறுது. வெளியேறின உடனே அமீபா வந்து ஒரு மல்டிபிள் ஃபிஷன் ப்ராசஸ் அப்போ எட்டாக பிரியுது. எட்டு டாக்டர் அமீபாவை உருவாக்குது. டாக்டர் வந்து நல்லா சாப்பிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நியூட்ரிஷன்லாம் உறிஞ்சி நல்லா ட்ரோபோசோயட்டாக மாறுது. நம்ம க்ளீனாக இல்லாத ஃபுட்டை சாப்பிடும் போதோ இல்லை கை கழுவமாக சாப்பிடும் போதோ இந்த மெச்சூர் சிஸ்டம் வந்து நம்மளை சேர்த்து சாப்பிட்ருவோம். இப்படி சாப்பிட்ட உடனே இது வந்து இந்த சிஸ்டவலை உடச்சிட்டு நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற இன்டெஸ்டைனில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷனை உறிஞ்சிக்கிட்டு அதில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு மல்டிபிள் ஃபிஷன் ப்ராசஸ் அப்போ எட்டாக பிரியுது. எட்டாக பிரிஞ்சது ஒவ்வொன்றும் மெச்சூர் ட்ரோபோசோயட்டாக உருமாறுது. மெச்சூர் ட்ரோபோசோயாட் வந்து பைனரி ஃபிஷன் ப்ராசஸ் அப்போ ரெண்டாக பிரியுது. பைனரி ஃபிஷன் ப்ராசஸால் ரெண்டாக பிரிஞ்ச ட்ரோபோசோயாட் வந்து தனித்தனி ஆர்கனிசமாக செயல்பட ஆரம்பிக்கும். சூடோபோடியா வந்து மறைஞ்சி சிஸ்டவாலை வந்து ஃபார்ம் பண்ணும். சிஸ்டவாலை ஃபார்ம் பண்ணும்போது அது பாடிக்குள்ள குரோமேட்டின் பாடிஸும் கிளைக்கோஜன் மெட்டீரியலும் ப்ரெசண்ட்டாக இருக்கும், கூடவே ஒரு நியூக்ளியஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு நியூக்ளியஸை நம்ம பை நியூக்ளியேட் சிஸ்டம்னு சொல்லவும். நெக்ஸ்ட்டு அந்த நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக பிரியும். இந்த ரெண்டாக பிரியும் போது குரோமேட்டின் பாடிஸும் கிளைக்கோஜன் மெட்டீரியலும் மறைஞ்சிரும். அப்படி ரெண்டாக பிரிஞ்ச நியூக்ளியஸை நம்ம பை நியூக்ளியேட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த பை நியூக்ளியஸ் இருக்கிறது வந்து மறுபடியும் மியாட்டிக் ப்ராசஸால் ரெண்டாக பிரியும். ரெண்டாக பிரிஞ்சதை நம்ம டெட்ரா நியூக்ளியேட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த டெட்ரா நியூக்ளியேட் சிஸ்ட் தான் நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடிக்குள்ளே போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இதை லைஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். அமீபயாசிஸ் இந்த டிசீஸை காஸ் பண்ணுறது என்டமிபா. என்டமிபா வந்து நம்ம பாடியில் இருக்கிற கொழக்கொழப்பான லேயரை சாப்பிட்டு வாழுது. எபிதீலியம்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர், கொழக்கொழன் இருக்கிற வெளிப்புற லேயர்தான் சாப்பிட்டு உயிர் வாழுது. இது நம்மளுக்கு அல்சரை வந்து உருவாக்கும். அல்சர் அப்போ பிளட் வெசல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். ஹார்ட்ல இருந்து பிளட்டு பம்ப் ஆகுதுன்னா அது வந்து பிளட் வெசல்ஸ் வழியாக தான் மற்ற ஆர்கன்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். அந்த பிளட் வெசல்ஸே டேமேஜ் பண்ணிடும் இந்த என்டமிபா. அப்போ இன்டெஸ்டைனுக்கு வர பிளட்டோட அளவு வந்து கம்மியாயிட்டே வரும்.
நெஸ்ட்டு ஸ்டோல்ஸில் மியூக்கஸும் பிளட்டும் சேர்ந்து வரும். பேஷண்ட் வந்து அடிக்கடி டிஃபெக்கேட்ஸ் ஆவாங்க. வயிற்றில் சமய பெயின் வரும். இன்டஸ்டைன்லேயும் நல்ல பெயின் வரும். நல்லா சதப்பிடிப்பு ஏற்படும். ஸ்டொமக் பெயின் வரும். ஸ்டொமக் கிராம்பிங், ஸ்டொமக் கிராம்பிங்னா தான் தசை பிடிப்பு. ஃபீவர் வரும். நெஸ்ட்டு லூஸ் மோஷன், அதெல்லாம் இதோட ஜென்ரல். இது இந்த என்டெம்போ ஹிஸ்டாலிட்டிக்கா தான் தேர்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத். மூணாவது இடத்துல இருக்குது மனிதர்களுக்கு அதிகமான காயத்தை உருவாக்குறது, சாவு உருவாக்குறதுக்கு. 90% என்டெம்போ வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் தான் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும். ப்ரிவென்ஷன், என்டெம்போவை எப்படிலாம் தடுக்கலாம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நல்ல ஹேண்டை வாஷ் பண்ணணும். நகத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிடணும். வெஜிடபிள்ஸும் எந்த ஒரு ஃபுட்டை வாங்கினாலும் நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். வாட்டரை வந்து நல்லா கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வாட்டர் அது எல்லாத்தையும் நல்லா மூடி போட்ட பாத்திரத்தில் மூடி வைக்கணும். அப்போந்தான் ஹவுஸ் ஃப்ளையும் எந்த ஒரு இன்செக்டும் வராது. அமீபயாசஸ் வந்து குணப்படுத்த முடியும். எப்படின்னா பிடைனின், டிஹைட்ரோமின்டின், குளோரோக்யூனின், டயோடோக்யூனின், டெட்ராமைசின், ஆரோமைசின், எரித்ரோமைசின் இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்டெம்போ வந்து குணமாகும். நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. அதில் என்டெம்போ கோலின்கிறது நம்மளோட இன்டஸ்டைனில் வாழும். என்டெம்போ ஜிஞ்சிவாலிஸுங்கிறது நம்மளோட மவுத்தில் டீத்துக்கும் கம்முக்கும் இடையில வாழும். இதுதான் நம்மளோட இன்டஸ்டைன். நெஸ்ட்டு இதுதான் என்டெம்போ ஹிஸ்டாலிட்டிகா. இந்த செல்லை தான் நம்மளால் பிரிக்கவே முடியாது. நியூக்ளியஸ், எண்டோசோம், ஃபுட் வாய்க்கோல்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் பிளாஸ்மா லிம்மா. ஃபுட் வாய்க்கோலில் ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் எபிதிலியல் செல்ஸ்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். எண்டோசோமில் தான் குரோமாட்டின் பாடிஸ் அதுக்கப்புறம் கேரியோசோமெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பை சுற்றி ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.